தமிழக அரசியல் வட்டாரத்தில் ரைடுகளின் சீசன் தொடங்கி இருக்கிற நிலையில அதிமுக மேல அடுத்த ரைடுக்கான ஆயத்த பணிகள் தொடங்கியிருக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வருமானத்தை விட 73% அதிக சொத்துக்களை சேர்த்திருக்கிறதா லஞ்ச ஒழிப்பு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதிமுக அமைச்சர்ந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது தல்லாக்குளத்தைச் சேர்ந்த மகேந்திரன்றவரு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில மனு ஒன்று தாக்கல் பண்ணாரு. அதுல 2011 முதல் 2013 வரைக்கும் ராஜேந்திர பாலாஜி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இது குறித்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்த நிலையில ராஜேந்திர பாலாஜி 73% வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததா தமிழக அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டுச்சு. அதை உறுதிப்படுத்தின லஞ்ச ஒழிப்புத்துறை ஆரம்ப கட்டத்தில் 10% குறைவாதான் சொத்து சேர்த்து இருக்கிறதாக சொல்லப்பட்டதால வழக்கை கைவிட முடிவு செய்யப்பட்டது. ஆனா தற்போது சொத்து குவிப்பு 73% தெரிய வந்திருக்கிறதுனால மேல் விசாரணை நடத்தப்பட்டுகிட்டு வருதுன்னு தெரிவிச்சாங்க. லட்சக்கணக்கான மதிப்புள்ள நிலம் வாங்கினது, வீட்டு மனைகள் வாங்கினதுன்னு இந்த குற்றச்சாட்டு இப்போ சொல்லப்படுற நிலையில ஆவின் நிறுவன முறைகேடு, சுமார் 1500 கிலோ ஸ்வீட்ஸ அலேகா தன்னோட வீட்டுக்கு பார்சல் பண்ணதுன்னு ஹைலைட் ஆன குற்றச்சாட்டுகள் ஆல்ரெடி அவர் மேல இருக்கிறது கவனிக்கப்பட வேண்டியது. இப்படியெல்லாம் ஆகிடக்கூடாதுன்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் டெல்லிக்கு விசிட் அடிச்சதாக அரசல் புரசல் கருத்துக்கள் எல்லாம் பரவின நிலையில ஐயாவோட அந்த முயற்சி எல்லாம் இப்போ பலன் தராது போல. ஆக அடுத்த ரைடை எதிர்கொள்ள அதிமுக தயாராகிறதுன்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன்னுடன்.